செய்தியாளர்கள் சந்திப்பின் போது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது மனைவியை மறைக்க வேண்டாம் என்றும், கொஞ்சம் கீழே இறக்குங்க, கீழே இங்க அம்மாவை மறைக்கிறீங்க, பொண்ணை கீழே இறக்குப்பா, கீழே இறக்கு தலைவரே. வாழ்த்து சொல்லும் போது புத்தாண்டா பொங்கலா என்று குழம்பியதும் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள், புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது மனைவியுடன் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். செய்தியாளர்கள் சந்திப்புக்கு தயாராகி கொண்டிருக்கும் போது சேனல் மைக்குகள் செல்லூர் ராஜுவின் மனைவியை மறைக்கும்படி இருந்தன. இதை பார்த்த செல்லூர் ராஜு, அம்மாவை மறைக்காதீங்கப்பா, மைக்கை கீழே இறக்குங்க என்றார். பின்னர் சொன்னா புரிஞ்சுக்கங்க தலைவா, மைக்கை கீழே இறக்குங்க என்று செய்தியாளர்கள் சந்திப்பை தொடங்கினார் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. கொஞ்சம் கீழே இறக்குங்க, அம்மாவை மறைக்கிறீங்க, கீழே இறக்குப்பா, கீழே இறக்கு தலைவரே. செய்தியாளர்களின் சந்திப்பில் திமுக அரசு மீது கடுமையான விமர்சனங்களை அவர் முன்வைத்துக் கொண்டிருந்த போது திடீரென நிறுத்தி, அம்மாவை மறைக்காதீங்கன்னு சொல்றேன், திருப்பி அப்படியே பிடிச்சிருக்கீங்க என்று சொல்லி சேனல் மைக்குகளை கீழிறக்க செய்தார். எல்லோரும் ஏகோபித்த பாராட்டுதலோடு, உங்களுடைய ஆட்சி விரைவிலே வரணும், மலரணும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாங்கள் எல்லோரும் சவிக்கவும் மகிழ்ச்சியாக, கொஞ்சம் கீழே இருக்கீங்க அம்மாவுக்கு தெரியலாம், நான் தலைவா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க இந்த ஆண்டுல 22ல. செய்தியாளர்கள் சந்திப்பு முடிந்து புறப்படும் போது அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் என்றவர் திடீரென சுதாரித்து, பொங்கல் புத்தாண்டு ரெண்டுக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள் என்றபடி காரில் ஏறி சென்றார். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள், புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். இது அங்கிருந்தவர்களிடையே சிரிப்பலையை ஏற்படுத்தியது. புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள்.